நமக்கு நில்லிடும் ஒளியில் நீ தீர்ந்து மூலமெல்லாம் ஆண்டவரே ஒரு இறைவன் மாளியவே. அவரே அவரே என் வலிமை, நான் அவரையே நம்பியுள்ளேன். ஆண்டவரே என் கேடயம், அவர் புகழ் பாடுவதே என் பணி. இதோ இப்பாடல் வழி இணைந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் தூய சபையார் குடும்ப விழாவின் 9வது நாள் ஆகியன்று இந்த மாலை ஆராதனைக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிப்பதற்காகவும் சிந்தனை வழங்குவதற்காகவும் வந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய குருகுல முதல்வர் தந்தை பேரருள் பணி சாலமோன் அவர்களை, அவர்களோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை அன்பரஸ், அருள் தந்தை சாமுவேல், அருள் தந்தை ஜான் பிரிட்டோ அனைவரையும் பங்கு திருச்சபையின் சார்பாகவும் இத்திருப்பலி இந்த மாலை ஆராதனையை வழி நடத்துகின்ற சிறப்பிக்கின்ற அருள் சகோதரிகளையும் வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் மாலை ஆராதனையை நமக்கு அன்பளிப்பு செய்கின்ற குடும்பத்தார் களியல் ஜான் தங்கம் குடும்பத்தார், சிவகங்கை ஜான் கமலிஸ் குடும்பத்தார், 6வது விளாகம் தனிஸ்லாஸ் குடும்பத்தார், 6வது விளாகம் ஜான் விட்னஸ் குடும்பத்தார், 6வது விளாகம் ஞான பிரகாசம் குடும்பத்தார், ஹைதராபாத் லாரன்ஸ் குடும்பத்தார், தரிசுவெட்டை லாரன்ஸ் குடும்பத்தார், காஞ்சிரவிளை வில்சன் குடும்பத்தார், மார்த்தாண்டம் ஷைன் பாபு லியோ டென்ஸ்லின் ஸ்டெனி குடும்பத்தார், தோட்டத்து விளை ஜஸ்டிஸ் ஏஞ்சல் குடும்பத்தார், கரும்பிலாங்க விளை ஒய் சத்யநேசன் குடும்பத்தார், அருவாணி விளை லாரன்ஸ் மெட்டில்டா நிஜின் குடும்பத்தார், கையாள விளை ஜான் கிறிஸ்டோஃபர் குடும்பத்தார், இளவ விளை யூஜின் ஆசிரியர் குடும்பத்தார், மேல விளை ரத்தினமணி குடும்பத்தார், சென்னை சேவியர் குடும்பத்தார், பட்டாபிராம் ஆவடி செல்வதாஸ் குடும்பத்தார், வரவு கால்விளை டேவிட் ராஜ் குடும்பத்தார், மணியாரங்குன்று ராஜேஷ் குடும்பத்தார், கல்லவிளாகம் ஜான் சேவியர் குடும்பத்தார், கட்டப்பிலாவிளை பங்குராஜ் குடும்பத்தார், பாரத பள்ளி செல்வன் சுஜின் குடும்பத்தார், மேலவிளை காலன் சென்ற சோக்கியூன் குடும்பத்தார். இந்த குடும்பங்களோடு இணைந்து நாமும் நமது குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து இந்த ஆராதனையிலே பங்கேற்போம். இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்துகள் ஒப்படைத்தீ. இதோ இன்னும் 5 தாலந்துகள் சம்பாதித்துள்ளே. பாடல் எண் 53, பக்கம் 35. உள்ளே
ஆண்டவரே நான் நம்பியுள்ளே, அவர் துணையே தினம் பாடுகிறேன். ஆண்டவத்தாமே என் வலிமை, அந்தமாயாளும் தேவன் புகழினை பாடிடுவே, நாடு பொழுது வாழ செய்திடும் அன்பை போற்றிடுவே. ஆண்டவரே நான் நம்பியுள்ளே, அவர் துணையை தினம் நாடுகிறே. அவரே எனக்கு அருள் துணையா,
ஆதி அந்தமாயாளும் தேவன் புகழினை பாடிடுவேன். யாழ் பொருளினை வாழும் தேவிடும் அன்பரை போற்றிடுவேன். ஆண்டவரை நான் நம்பியுள்ளே அவர் துணை தினம் நாடுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்துகள் ஒப்படைத்தீ, இதோ இன்னும் 5 தாலந்துகள் சம்பாதித்துள்ளே. நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே. சிறியவற்றுள் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தான், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவே. உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். இறைவன் எனக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து என்னை பாதுகாக்கின்ற இறைவன், என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகின்றார் என்பதை திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து மகிழ்ச்சியோடு நாமும் அக்களித்து அகமகிழ்ந்து பாடுவோம். பாடல் 48 பக்கம் 32. என் உரிமை பேர் எனக்கு ஏற்றியாயிற்று.
அறி உரைத்த ஆண்டவரை வாழ்த்திடுவே. இரவில் கூட என் இதயம் பாடிடுவே, பாடிடுவே. ஆண்டவரே எல்லை எல்லும் காத்தருளும், உம்மிடம் அடைக்கலும் நான் புகுந்தே. என் இதயம் மகமகிழும் கழிதூரும், என்றென்றும் கவலையின்றி இழைப்பார். நன்று நன்று. நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றுள் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தான், ஆதலால் உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரியாக்குவே. உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். இறைவனுடைய புனிதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். வியத்தகு செயல் புரியும் இறைவா போற்றி, உம் விந்தைகளை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். புதியன புரிந்து எம் வாழ்வை பொலிவுரை செய்த உமக்கு புதுப்பாடல் இசைக்கின்றோம். எம்மை கண்மணி போல் காத்தீரே கடவுளே, உமக்கு கானங்கள் எழுப்புகின்றோம். விழிநீர் துடைத்து விடுதலை கொடுத்தீரே, வீணை மீட்டி விருப்பத்தோடு உம்மை புகழ்ந்து பாடுகின்றோம். பாடல் 54, பக்கம் 36. வைத்தவரே பேரு வைத்தோ
நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மீது வைத்தவனே பேருவதோ. செயல்கள் நீ செய்ததெல்லாம் என்னை விடுவித்திட என்னும் துணை செய்திட எந்த நாட்டு வரை விரைந்து வா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 26-34 முடிய. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் உமது தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். எனவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பாதுகாவலில் வாழ்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கோரிக்கொள்கின்றேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய 500வது பிறப்பு விழா சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அவர் பிறந்து வளர்ந்த ஸ்பெயின் நாட்டிலே இந்த 500வது பிறப்பு விழா மிக சிறப்பாக ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது. நமது மறை மாவட்டத்திலிருந்து நானும் அருள் தந்தை ஏரோனிமோஸ் அவர்களும் ஸ்பெயின் நாட்டிற்கு இந்த 500வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக சென்றிருந்தோம். அன்புக்குரியவர்களை, ஸ்பெயினிலே அவர் பிறந்த அந்த நவேரா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே சென்று அந்த பிறப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். பிரான்சிஸ் சவேரியார் பிறந்து வளர்ந்த அந்த மாளிகையை சுற்றி பார்த்தோம். அந்த மாளிகையை சுற்றி பார்ப்பதற்கே பல மணி நேரங்கள் ஆயின. பிரான்சிஸ் சவேரியார் வளர்ந்த அந்த மாளிகையை சுற்றி பார்க்கின்ற போதெல்லாம் அன்புக்குரியவர்களே, எங்கள் இருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் நாங்கள் இருவருமே ஆலஞ்சி ஊரை சார்ந்தவர்கள். எங்களுடைய பாதுகாவலும் பிரான்சிஸ் சவேரியார் தான். எனவே பிரான்சிஸ் சவேரியார் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டிலே நுழைந்து அந்த வீட்டை சுற்றி பார்க்கின்ற போது
ஏன் கண்ணீர் வந்தது என்றால், அன்புக்குரியவர்களே, 500 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வளர்ந்த அந்த வீடு அவ்வளவு பெரிய ஒரு மாளிகையாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே அதிர்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் இந்த அரச மாளிகையிலே, இவ்வளவு பெரிய மாளிகையிலே வாழ்ந்த ஒருவர் எப்படி இதையெல்லாம் துறந்துவிட்டு கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து குருவானவர் ஆகி இந்தியாவிற்கு வந்து நமக்கெல்லாம் பசியோடு பட்டினியோடு நல்ல மிளகையும் உப்பையும் சாப்பிட்டு பசியாற்றி ஒரு பண்டாரத்தை போல ஆங்காங்கே அலைந்து திரிந்து மக்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்துவின் ஒளியை ஏற்றி வைக்க முடிந்தது என்றுதான் கண்ணீர் வந்தது. இப்படி சொகுசான ஒரு மாளிகையிலே வாழ்ந்த இந்த பிரான்சிஸ் சவேரியார் இந்த சொகுசுகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த மாளிகையை பார்த்தால் இந்த மாளிகையை எல்லாம் விட்டுவிட்டு எப்படி இவரால் இங்கு வர முடிந்தது, ஒரு குருவானவராக முடிந்தது, எல்லாவற்றையும் துறக்கின்ற ஒரு துறவியாக வாழ முடிந்தது என்பதை நினைத்துதான் நாங்கள் பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய முந்தின நாள் நான் கோவாவிலே இருந்தேன். 1 மே கோவாவிலே பாம் ஜேசு ஆலயத்திலே சவேரியாருடைய உடல், அழியாத உடல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்த போதும் மீண்டும் என்னுடைய எண்ணமெல்லாம் அந்த மாளிகையையும் அவருடைய உடலையும் அப்படியே இணைத்தது. நான் நினைத்து பார்த்தேன், ஒரு மனிதன் இறந்து 4-5 நாட்களுக்குள்ளால அழுகி அடையாளம் இல்லாமல் போகின்ற காலத்திலே, காலகட்டத்திலே இறந்து 500 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் அவருடைய உடல் இன்றும் அழியாது அங்கு வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது, இவ்வளவு தூரம் கடவுள் இவருடைய உடலை அழியாமல் பாதுகாக்கின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை, பேற்றினை பிரான்சிஸ் சவேரியாருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த பிரான்சிஸ் சவேரியார் கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் முதலிடத்தையும் கொடுத்தார் என்றுதான் அந்த நேரத்திலே சிந்திக்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைய சிந்தனை நலமான வளமான குடும்பம், குடும்ப ஆண்டிலே நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நலமான வளமான குடும்பமாக மாற வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். இந்த நலமான வளமான குடும்பம் உருவாவதற்கு என்ன வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான் தேவை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கின்ற குடும்பமாக மாற வேண்டும். என்று நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கின்றதோ, அப்போது அந்த குடும்பங்கள் நலமான வளமான குடும்பங்களாக மாறுகின்றன. எனவேதான் இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய நினைப்பை உங்களுக்கு கொண்டு வந்தேன். அவர் இவ்வளவு தூரம் அவர் பிரசித்தி பெற்ற ஒருவராக, புனிதராக, உடல் அழியாத நிலையிலே இருக்கிறது என்றால் கடவுளுக்கு அவர் கொடுத்த ஒரு முக்கியத்துவம். அன்புக்குரியவர்களே, எனவே இதோடு மறைவுரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நலமான வளமான குடும்பம் அமைக்க ஒன்றே ஒன்றுதான் தேவை, நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மறைவுரையை இதோடு முடித்துக் கொள்ளலாம். இனி சொல்லதெல்லாம் இந்த ஒரு வரியை விளக்குவதற்காகத்தான் சொல்லப் போகின்றேன். வேறு எதையும் புதிதாக சொல்ல போறதில்லை. வளமான நலமான குடும்பங்கள் அமைவதற்கு நம்முடைய குடும்பங்கள் பிரான்சிஸ் சவேரியாரை போல கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுக்கு செல்வோம்.
உலக படைப்பிற்கு செல்வோம். தொடக்க நூலிலே மனிதன் படைக்கப்படுகின்றான். உலகமெல்லாம் படைக்கப்பட்டது. உலகத்தை எல்லாம் படைத்த பிறகு கடவுள் செய்த முதல் புதுமை என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தை உருவாக்கியதுதான். ஒரு குடும்பத்தை உருவாக்கியதுதான் கடவுள் செய்த முதல் புதுமை. இந்த உலகத்தை படைத்த பிறகு மனிதனை பார்க்கின்றார், தன்னுடைய படைப்புகளை எல்லாம் பார்க்கின்றார். பார்த்து ஒரு முடிவுக்கு வருகின்றார், ஒரு புதுமை செய்ய போகின்றேன், முதல் புதுமை செய்ய போகின்றேன். இந்த மனிடமிருந்து இன்னொரு பெண்ணை செய்து ஒரு குடும்பத்தை உருவாக்க போகின்றேன் என்று ஒரு குடும்பத்தை கடவுள் உருவாக்கினார். அதுதான் முதல் குடும்பம், ஆதாம் ஏவாள். இந்த முதல் குடும்பம் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த முதல் குடும்பத்தை முதல் புதுமையாக ஏற்படுத்தியது. இந்த குடும்பம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் கடவுளுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து, கடவுளுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு குடும்பமாக அமைய வேண்டும். இந்த குடும்பத்தை எல்லா குடும்பமும் கண்டு பாவிக்க வேண்டும் என்றுதான் முதல் குடும்பத்தை தன்னுடைய சாயலிலே அவர் உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் அந்த முதல் குடும்பம் ஒரு நலமான வளமான குடும்பமாக அமையவில்லை. ஏன் அமையவில்லை? கடவுள் விரும்பியது போல அந்த குடும்பம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை. சாத்தானுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தது. கடவுள் எங்களுக்கு வேண்டாம், இந்த பாம்பு எங்களுக்கு போதும், எனவே கடவுள் சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம், பாம்பு சொல்வதை நாங்கள் கேட்போம் என்று கடவுளை தூர தள்ளிவிட்டு, புறம் தள்ளிவிட்டு, கடவுள் வேண்டாம், கடவுள் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் என்று, பாம்பு எங்களுக்கு போதும் என்று பாம்பை அரவணைத்துக் கொண்டு, பாம்போடு உறவு கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்தது அந்த முதல் குடும்பம். விளைவு என்ன? நலமான வளமான ஒரு குடும்பமாக அந்த முதல் குடும்பம் அமையவில்லை. ஒரே ஒரு காரணம், ஏன்? அந்த குடும்பம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு குடும்பம். அந்த குடும்பம் கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கவில்லை, சாத்தானுக்கு முதலிடத்தை கொடுத்தது. எனவே அன்புக்குரியவர்களே, நலமான வளமான குடும்பமாக அது வாழவில்லை. அழிவை கொண்டு வந்தது, சாவை கொண்டு வந்தது, நோவை கொண்டு வந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே கடவுள் தான் படைத்த முதல் குடும்பம் இந்த மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய குடும்பமாக இருக்க வேண்டிய குடும்பம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நோக்கத்தையே இழந்து விட்டது. எனவே இன்னொரு குடும்பத்தை நான் உருவாக்குவேன், அந்த குடும்பத்தை உருவாக்கி இந்த உலக மக்கள் எல்லாம் கண்டு பாவிக்கின்ற ஒரு குடும்பமாக, கடவுளுக்கு அதி உன்னதமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு குடும்பத்தை நான் உருவாக்குவேன் என்று முடிவெடுத்து உருவாக்கினார் ஒரு குடும்பத்தை. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, பல கோடி கோடி கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். புதிய ஏற்பாட்டிலே படிக்கின்ற குடும்பம் திருக்குடும்பம், சூசியப்பர், மரியாள், இயேசு, இந்த மூவர் அடங்கிய ஒரு குடும்பத்தை கடவுள் உருவாக்கினார். அன்புக்குரியவர்களே, இந்த குடும்பம்தான் முதல் கிறிஸ்தவ குடும்பம். சூசியப்பர், மரியாள், இயேசு தங்கிய அந்த திரு குடும்பம்தான் முதல் கிறிஸ்தவ குடும்பம். எனவே இந்த முதல் கிறிஸ்தவ குடும்பம் இந்த உலகத்தின் முதல் குடும்பத்தோடு பார்க்கின்ற போது வித்தியாசமான குடும்பம். முதல் கிறிஸ்தவ குடும்பம் கடவுளுக்கு அதி உன்னதமான முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கின்ற ஒரு குடும்பமாக திகழ்ந்தது. திருக்குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குடும்பத்தில் இருந்த 3 பேருமே, சூசியப்பர், மரியாள், இயேசு, 3 பேருமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். கடவுள் கனவுலே தோன்றி சூசியர் சொன்ன போது கூட மரியாளை எப்படி
ஏற்றுக்கொள்வதெல்லாம் தவித்துக் கொண்டிருந்தவர், ஏங்கிக் கொண்டிருந்தவர், கலங்கிக் கொண்டிருந்தவர். கடவுள் சொல்லுகிறார், என் உடனே மனைவியாக ஏற்றுக்கொண்டார் மரியாளை. கணவனை அறியாமல் எப்படி குழந்தையை பெற்றெடுப்பது என்று பயத்தோடு அச்சத்தோடு நடுங்கிக் கொண்டிருந்த அந்த மரியாள் மானத சொல்லுகின்றார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார் என்று கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விதத்திலே ஆம் என்று பதில் கொடுக்கின்றார். இயேசு பரம தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், என்னுடைய விருப்பம் இப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று, எனக்கு கடவுள்தான் முக்கியம், தந்தையாகிய கடவுள்தான் முக்கியம் என்று, பிதாவே உமது திருவுளத்தின்படியே எல்லாம் நடக்கட்டும் என்று தன்னையே முழுமையாக அவர் ஒப்புக் கொடுத்து கடவுளுக்கு முதலிடத்தை முக்கியத்துவத்தை கொடுக்கின்றவராக இயேசுவை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திரு குடும்பத்தை போல கடவுளுக்கு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுக்கின்ற இன்னொரு குடும்பத்தை நாம் பார்க்கவே முடியாது. எனவே இந்த முதல் கிறிஸ்தவ குடும்பமாகிய திரு குடும்பம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற குடும்பங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக இருக்கின்றது. ஒரு குடும்பம் நலமான குடும்பமாக வளமான குடும்பமாக அமைய வேண்டும் என்றால் இந்த திருக்குடும்பத்தை போல கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற குடும்பங்களாக அமைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற போது ஒரு குடும்பத்திலே குறைந்த பட்சம் எத்தனை உறுப்பினர்கள் தேவை என்று கேட்டால் மூன்று பேர் என்று சொல்லுவீர்கள். மூன்று பேரை யாரெல்லாம் என்று கேட்டால் கணவன், மனைவி, பிள்ளை என்று சொல்லுவீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இல்லை, குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு மூன்று பேர் தேவைதான். ஆனால் ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி, மூன்றாவது யார், மூன்றாவது நீங்கள் நினைப்பது போல பிள்ளை அல்ல, கடவுள். நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒரு குடும்பம், அதிகபட்சம் அல்ல. குழந்தைகள் எல்லாம் அதிகபட்சம். ஒரு குடும்பம் குறைந்தபட்சத்திற்கு மூன்று பேர் தான் தேவை, கணவன், மனைவி, கடவுள். ஏனென்றால் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் அது குடும்பம்தான். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற போது அது ஒரு குடும்பம். எனவே குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தை அமைப்பதற்கு பிள்ளைகள் தேவை என்பது இல்லை. எனவே குறைந்தபட்சம் ஒரு குடும்பம் அமைய வேண்டும் என்றால் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு கடவுள், இந்த மூன்று பேரும் சேர்ந்ததுதான் குறைந்தது ஒரு குடும்பம். அன்புக்குரியவர்களே, இதிலே ஒருவர் விடுபடுகின்ற போது அது பூர்ணமான ஒரு குடும்பம் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் கடவுள் இருக்க வேண்டும். கடவுள் இல்லை என்றால் அது கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. ஏறி வருவோம். நலமான வளமான குடும்பம் அமைப்பதற்கு கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். குடும்பத்திலே கடவுள் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். குடும்பத்திலே கடவுள் இருக்கின்றாரா, அதுதான் கேள்வி. நலமான வளமான குடும்பங்கள் அமைவதற்கு குடும்பத்திலே கடவுள் இருக்க வேண்டும். கடவுள் இருப்பாரா இருக்கின்றாரா என்று நீங்களே ஆய்வு செய்கின்ற விதத்திலே ஒன்றை உங்களுக்கு சொல்லுகின்றேன். கடவுள் எப்படி குடும்பத்திலே வருகின்றார், குடும்பத்திலே தங்குகின்றார்? குடும்பத்திலே கணவனை பார்க்க முடிகின்றது கண்ணால், மனைவியை கண்ணால் பார்க்க முடிகின்றது, மூன்றாவது நபராகிய கடவுளை கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அந்த கடவுள் அந்த குடும்பத்திலே தங்குகிறாரா? தங்குகிறார். அப்படி என்றால் அந்த கடவுளுக்கு வடிவம் என்ன? குடும்பத்திலே மூன்றாவது நபராக இருக்கின்ற கடவுளுடைய வடிவம் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்திலே நற்கருணையை எடுத்து வைக்கப் போகின்றோம். பீடத்திலே நற்கருணையிலே கடவுள் உணவு வடிவிலே இருக்கின்றார். விவிலியம், விவிலியத்தை நாம் பார்க்கின்றோம். விவிலியத்திலே கடவுள் வார்த்தை வடிவிலே இருக்கின்றார். இந்த பங்கை பார்க்கின்றோம். பங்கிலே கடவுள் உங்களுடைய பங்கு தந்தை வடிவிலே இருக்கின்றார். குடும்பத்திலே கடவுள் என்ன வடிவிலே இருக்கின்றார்? உணவு வடிவிலா, வார்த்தை வடிவிலா, அல்லது ஆள் வடிவிலே இருக்கிறாரா? இல்லை. கடவுளுக்கு இன்னொரு வடிவம் உண்டு. தூய யோவான் மிக அருமையாக சொல்வார் தன்னுடைய திருமுகத்திலே,
கடவுளுக்கு இன்னொரு வடிவம் உள்ளதை அவர் சுட்டி காட்டுவார். என்ன வடிவம்? அன்பு என்ற வடிவம். God is love, love is God. கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்புதான் கடவுள். எனவே அந்த அன்பு பர்சானிஃபைடு, ஒரு பர்சனாக, ஒரு ஆளாக தூய யோவான் சொல்லுவார். எனவே கடவுளுக்கு ஒரு வடிவம் உண்டு, அன்பு வடிவம். அன்பே கடவுள், கடவுளே அன்பு. God is love, love is God என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடவுள் அன்பு என்ற ஒரு வடிவிலும் குடும்பத்திலே இருக்கின்றார். எனவே இப்போது சொல்லுங்கள், நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? இருக்க முடியும். அன்பு வடிவிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கடவுள் இருக்கின்றார். எனவே நம்முடைய குடும்பங்கள் நலமான வளமான குடும்பமாக அமைய வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும், கடவுள் இருக்க வேண்டும். எனவேதான் முதலே சொன்னேன், மறைவுரை ஒரே ஒரு லைன் தான், நலமான வளமான குடும்பம் அமைவதற்கு கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். எனவே திருப்பி சொல்ல வேண்டும் என்றால், நலமான வளமான குடும்பம் அமைவதற்கு குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும், குடும்பத்திலே அன்புக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். எவ்வாறு நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார் கடவுளுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய குடும்பங்கள் நலமான வளமான குடும்பங்களாக மாறுவதற்கு நம்முடைய குடும்பத்திலே அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் நம்முடைய குடும்பம் ஏன் நலமான வளமான குடும்பமாக இல்லை? நம்முடைய குடும்பத்திலே கடவுள் இல்லை, அதாவது நம்முடைய குடும்பத்திலே அன்பு இல்லை. அன்பு காணாமல் போனால் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒரு நெக்லஸ் காணாமல் போய்விட்டோம் என்றால் அப்படியே விட்டு விடுவோமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி அலைந்து அந்த நெக்லஸை கண்டுபிடிக்கின்றோம். திருக்குடும்பம், திருக்குடும்பத்திலே கிறிஸ்து காணாமல் போனார், போனது போட்டும் என்று கிறிஸ்துவை விட்டுவிடவில்லை. திருக்குடும்பம் தேடி அலைந்து அந்த தொலைந்த கிறிஸ்துவை, தொலைந்த கடவுளை மீண்டும் அந்த குடும்பத்திலே இணைத்துக் கொண்டது. அதே போல அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் நலமான வளமான குடும்பமாக இல்லை என்றால் அங்கே அன்பு தொலைந்து போய்விட்டது. அன்பை தொலைந்து விட்டோம் என்றால் போனது போட்டும் என்று விட்டுவிடுகின்றோம். அப்படி என்றால் கடவுள் நம்மிடத்திலே இல்லை, நம்முடைய குடும்பத்திலே இல்லை. கடவுள் இல்லை என்றால் நலமான வளமான குடும்பம் இல்லை. எனவே அன்பு தொலைந்து போனதென்றால் மீண்டும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே எளிய வழி ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்றால், இந்த கடவுளை நம்முடைய குடும்பத்திலே வைத்திருந்தால், அன்பை நமது குடும்பத்திலே வைத்திருந்தால் நம்முடைய குடும்பங்கள் நலமான வளமான குடும்பமாக இருக்கும். பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது நமக்கு தெரியும், ஒரு முறை அவர் கடற்கரையிலே கடலிலே பயணம் செய்கின்ற போது அவரிடம் சொத்தாக இருந்தது ஒரு சிலுவை. அந்த திருச்சிலுவை கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், ஸ்பெயின் நாட்டிலிருந்து அவர் இந்தியாவிற்கு வருகின்ற போது தன்னை எடுத்துக்கொண்டது ஒரே ஒரு சிலுவையை மாத்திரம். இந்த மாளிகையெல்லாம் விட்டுவிட்டு கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று அந்த சிலுவையை கொண்டு வந்தார். அந்த சிலுவையை வைத்து தியானித்தார், ஜெபித்தார், அந்த சிலுவையை தன்னோடு எடுத்து சென்றார். கடலிலே பயணம் செய்கின்ற போது அந்த சிலுவை, தான் கடவுளாக நினைத்த அந்த சிலுவை கடலிலே தவறி விழுந்து விட்டது. அன்புக்குரியவர்களே, நம் பாதுகாப்பு பிரான்சிஸ் சவேரியார், சரி தொலைந்தது ஒரு சிலுவை தானே, சிலுவைதானே கடலிலே விழுந்தது என்று அப்படியே அவர் விட்டுவிடவில்லை, போனது போட்டும் என்று. அன்புக்குரியவர்களே, அவருடைய வரலாற்றை படிக்கின்ற போது நமக்கு தெரியும், கடலிலே இறங்கிய பிறகு, படகிலிருந்து இறங்கிய பிறகு அவர் கடற்கரையை விட்டு வீட்டிற்கு போகவில்லை, தங்குகிற இடத்திற்கு போகவில்லை. என் கடவுளோடு நான் செல்ல வேண்டும், நான் கடவுளை தொலைத்து விட்டேன், சிலுவையை நான் தொலைத்து விட்டேன், நான் வாழ்வை இழந்து விட்டேன், எனக்கு எப்படியும் இந்த கடவுள் எனக்கு வேண்டும், நான் கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற சிலுவை என்னோடு இருக்க வேண்டும்,
அது இல்லாமல் நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று கடற்கரையிலேயே படுத்து உறங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, வரலாறு சொல்லுகின்றது, கடற்கரையிலே கடவுளை தொலைத்து விட்டோமே, கடவுள் காணாமல் போய்விட்டாரே என்று ஏங்கிய பிரான்சிஸ் சவேரியார் கடற்கரையிலே படுத்து உறங்குகின்றார். அலைகள் எல்லாம் அவரை வந்து மோதிவிட்டு செல்கின்றன. நான் கடவுளோடு திரும்பி செல்ல வேண்டும், கடவுளை தொலைத்து விட்டு நான் என் தங்குமின்ற விடுதிக்கு செல்ல மாட்டேன் என்று அங்கேயே படுத்து உறங்குகின்றார். ஆச்சரியம், புதுமை. யாரோ வந்து படுத்திருக்கின்ற காலை பரண்டுவதாக அவருக்கு தெரியுது, அப்படியே சுரண்டாங்க. யாரையா காலை சுரண்டது என்று சவேரியார் பார்க்கின்றார். பக்கத்திலே ஒரு பெரிய நண்டு காலை சுரண்டுகின்றது. நண்டை பார்க்கின்றார். நண்டு ஏன் சுரண்டுகிறது என்று பார்க்கின்ற போது, எந்த சிலுவையை தொலைத்தாரோ அந்த சிலுவையை அந்த நண்டானது அங்கே தூக்கி கொண்டு வந்து அவரிடத்திலே ஒப்படைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் கொடுத்தார் என்பதை பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையிலே இதை படிக்கின்ற போது நமக்கு தெரிகின்றது. ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் கூட அன்பு காணாமல் போய்விட்டதென்றால் கடவுள் காணாமல் போய்விட்டார். எனவே போனது போட்டும் என்று நாம் இருந்துவிடக் கூடாது. அந்த கடவுளை மீண்டும் என்ற குடும்பத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும். கடவுள் இல்லை என்றால், அந்த அன்பு இல்லை என்றால், இந்த குடும்பம் வளமான நலமான குடும்பமாக இருக்க முடியாது, சீரழிந்து போகும். இந்த குடும்பங்களிலே பிரச்சனை வருகின்றதே. நான் 8 ஆண்டுகள் நம்முடைய மறை மாவட்டத்தில் நீதிபதியாக இருந்தேன். திருமண நீதிமன்றத்திலே நீதிபதியாக பணியாற்றினேன். பலவிதமான வழக்குகள், திருமண வழக்குகள், ஒவ்வொரு பங்கிலிருந்தும் ஏராளமான வழக்குகள். அவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது, அன்புக்குரியவர்களே, ஒன்றே ஒன்றுதான், பிரச்சனையோடு வருகின்றவர்களை பார்க்கின்ற போது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வரும், இவரிடத்திலே ஏன் பிரச்சனை? இவரிடத்திலே கடவுள் இல்லை, இவரிடத்திலே அன்பு இல்லை, எனவே பிரச்சனை. எனவே எப்போது நம்முடைய குடும்பத்திலே கடவுள் அதாவது அன்பு இல்லையோ, அப்போது நலமான வளமான குடும்பத்தை பார்க்க முடியாது. பிரச்சனைக்குரிய குடும்பம்தான் அங்கே நமக்கு கண்முன்னால் வருகின்றது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற நீங்கள், அவருடைய வரலாற்றை நன்கு அறிந்த நீங்கள், அவர் எவ்வாறு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல நாமும் நலமான வளமான குடும்பங்களை அமைக்க இறைவனுக்கு அதாவது அன்புக்கு முதலிடத்தை கொடுப்போம், வாழ்வோம். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து மரியாளுடைய பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற பாடலை பாடுவோம். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. Me
பிறந்தவரும் இயேசுவாய் உன்னிடம் உதித்தவரும் என் குறை உன் வழி கேட்டிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற இடத்திலே நம்முடைய தேவையெல்லாம் எடுத்து கோரி பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபை தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து தங்கள் கடமைகளை சிறப்பாக ஆற்ற வேண்டிய நல்ல உடல் மன ஆரோக்கியத்தை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் துரத்தி அடித்த இறைவா, எங்களிடையே இருக்கும் எரிச்சல், கோபம், குறை கூறுதல், பழி வாங்குதல், தற்பெருமை, இழிவுபடுத்துதல், தாழ்வு மனப்பான்மை, குற்ற பழி உணர்வு, குழப்பங்கள், சந்தேகங்கள், கவலை, பயம், மரண பயம், அலட்டிக்கொள்ளுதல், விரக்தி, சோர்வு, கெட்ட எண்ணங்கள், வேற்றுமை உணர்வுகள், தனிமை உணர்வு போன்றவை மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை குற்றமற்ற கைதிகள், கைம்பெண்கள், தவறான வழிகாட்டல், வன்முறை, தீவிரவாதத்தில் ஈடுபடுவோ, குழந்தை தொழிலாளர் ஆகியோரை தேடிச் சென்று அவர்கள் இதய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வார்த்தை கேட்டருளும். பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் திட்டமிட்ட மதிப்பெண்களை பெறவும் தொடர்ந்து மேற்கல்வி பயின்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் நல்ல பிள்ளைகளாக விளங்க வேண்டிய அருளை தந்து பங்கு மக்கள் அனைவரும் ஜபத்தில் நிலைத்து இறைவனின் உடனிருப்பை பயிர்களின் வழியாக உணர வேண்டிய மனநிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருள். சற்றுநேரம் மௌனமாக ஜெபிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வழிக்கு உந்திரமாக நற்செய்தி எங்கள் பாரத மக்களுக்கு அறிவிக்க பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்ப திருவிழமானே. அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக உம்மை புகழ்கின்றோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உம் அருள் ஆற்றலோடு ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் முத அருள் வாக்கை மயிலுடன் ஏற்று அதற்கு துணிவுடன் சான்று பகரவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தங்கள் ஆண்டவரும் ஒன்று மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தையர்களை பெரிதும் பாராட்டுகின்றேன். மிகவும் சிறப்பாக இருவருமே பங்கு தந்தையும் இணை பங்கு தந்தையும் நன்றாக மக்களை எல்லாம் விசுவாசத்தை ஆழப்படுத்தி நல்ல பற்றுள்ள கிறிஸ்த மக்களாக வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார்கள். சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பங்கு தந்தையர்களை பெரிதும் நான் வாழ்த்துகின்றேன். அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒத்துழைத்து நற்பணியாற்றி வருகின்ற பங்கு அருள் பணி பேரவை மற்றும் அன்பிய மக்கள் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுதலும். பிரான்சிஸ் சவரியார் மீது ரொம்ப பற்றுறுதி கொண்டிருக்கின்ற நீங்கள் அவரை போன்று இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல் மக்களாக வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இறைவன் உங்களுக்கு நிறைய அருளையும் பொருளையும் கொடுத்து உங்கள் குடும்பங்கள் நலமான வளமான குடும்பமாக அமைந்து சான்று பகிர்கின்ற நல்ல குடும்பமாக அமைய வேண்டும் என்று உங்களுக்காக சிறப்பு ஆசிரியை கொடுக்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. நம்முடைய முன்னோர்களை புரித பிரான்சிஸ் சவேரியாரின் போதனையால் நற்செய்தி நொழிக்கு அழைத்து வந்த எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்பிக்கை வளம் வர செய்து அன்பை நற்செயலாக மலர செய்வாராக. புனித சவேரியார் ஆற்றிய நற்செய்தி பணியால் தம்முடைய மகவு தன்மையில் பங்களிக்கும் இறைவனாகிய கிறிஸ்து உங்களை தமது நிறைவாழ்வில் வளர செய்து தம் நற்செய்தி பணியில் மகிழ்வரவும் தாம் வரும் நாள் வரை அப்பணியில் நிலைத்திருக்கவும் செய்வாராக. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் மறைத்தோது பணியால் புது வாழ்வு பெற செய்த இயேசுவின் ஆவி உங்களுக்கு அதில் புத்துணர்ச்சியும் ஆற்றலும் தனியாதார்வமும் தருவாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம்.
பாடல் எண் 97 பக்கம் 66
வலிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அழகில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமீ வான் என்று அவர்களுக்கு அப்பமளித்தேரே இனிமேல் தன்னலத்தை கொண்ட அப்பம் அதுவே ஜெபிப்போமாக சர்வேஸ்வராய் தேவபக்கிரே திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுதனை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருத்தமற்றின் மரபுகளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மேற்பிமலையிடமிகாரல் புரியும் தந்தையாகிய இறைவனோடு தூயாவின்றிப்பில் என்னென்னு வாழ்ந்தாள் செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய குடும்ப விழாவின் 9வது நாள் ஆகின்ற இந்த மாலை ஆராதனைக்கு தலைமையேற்று நமக்காக ஜபித்ததோடு ஆழமான விசுவாச வாழ்வில் நம்முடைய பாதுகாவலர் துய சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கிடைக்க பெற்ற வாழ்வுக்கான தேடலையும் அவைகளில் நாம் ஆற்ற வேண்டிய பங்களிப்பையும் நம்முடைய பாதுகாவலின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பீடுகளையும் உள்ளடக்கி நம் அனைவரையும் சிந்திக்க தூண்டியவர்கள் நம்முடைய பாசத்திற்குரிய குருகுல முதல்வர் தந்தை பேரருட்பணி சாலமோன் அவர்கள் அருள் தந்தை அவர்கள் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இன்றைய தினத்திலே நமக்கு வந்து உதவி செய்திருக்கின்றார்கள். கடுமையான பணி பழுவுக்கு மத்தியிலும் எப்படியேனும் வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஏற்று அதனை அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். தூரமாக இருப்பினும் சாலை மற்றும் போக்குவரத்து நெருக்கடிகள் இருப்பினும் விரைவாகவே வருகிறந்து காத்திருக்க செய்யாமல் வழிபாட்டிற்கு தலைமையேற்று நம் அனைவருக்கும் உதவி செய்திருக்கின்றார்கள். எப்போதும் அருள் தந்தையவர்களை சந்தித்து உரையாட முடியும். அருள் தந்தை அவர்கள் நல்ல முறையில் வழிகாட்டக்கூடியவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒரு அனுபவமிக்க பணியாளராக தன்னுடைய பணியையும் ஆயருக்கு உதவிகரமாகவும் விளங்கி வருகின்றார்கள். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வருகிறந்து நமக்காக ஜபித்தமைக்காக சிந்திக்க தூண்டியமைக்காக இன்றைய மாலை ஆராதனையை தலைமையேற்று நிறைவேற்றியமைக்காக பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும்
பங்கு அருட்பணி பேரவை இணை பங்கு தந்தை இங்கிருக்கக்கூடிய அனைத்து தந்தையர்கள் இன்னும் அனைத்து இறை மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் வேங்கோடு காப்புக்காடு மண்டல அருட் சகோதரிகள். இந்த பீடத்தை மிக அருமையான முறையில் மலர்களால் அலங்காரம் செய்து வழிபாட்டிற்கும் உதவி செய்திருக்கின்றார்கள். முன்னுரைகள் வழங்கி நம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றார்கள். அருட் சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகின்றோம். இன்றைய நாள் ஆராதனையில் பங்கேற்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணி சாமுவேல் அவர்களுக்கும், மதுரை அருளானந்தர் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பங்கு பணி ஆற்றிய அருட்பணி அன்பரசு அவர்களுக்கும், டெல்லியிலிருந்து வந்து நமக்கு உதவி செய்து வருகின்ற அருட்பணி ஜான் பிரிட்டோ அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இன்றைய விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைத்து இறை மக்கள், குறிப்பாக கிளை பங்கு மக்கள், இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்கள், மண்டல பங்குகளை சார்ந்த, அருகாமை பங்குகளை சார்ந்த, கடலோர பங்குகளை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகின்றோம். இன்றைய ஆராதனை அன்பளிப்பு செய்த ஜான் தங்கம், ஜான் கமலிஸ், தனிஸ்லாஸ், ஜான் விட்லஸ், ஞானப்பிரகாசம், லாரன்ஸ், தரிசுவிட்டை லாரன்ஸ், வில்சன், ஷைன் பாபு, லியோ டென்ஸ்லின், ஸ்டெனி, ஜஸ்டிஸ் ஏஞ்சல், சத்யநேசன், லாரன்ஸ் மெட்டில்டா, நிஜின், ஜான் கிறிஸ்டோஃபர், யூஜின் ஆசிரியர், ரத்னமணி, சேவியர் செல்வதாஸ், டேவிட் ராஜ், ராஜேஷ், ஜான் சேவியர், பங்கிராஜ், சுஜின், சுவைக்கியன் குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது என்பதை அறிவிக்கின்றோம். இன்று 10 மணிக்கு நாதஸ்வர மேளம், சிங்காரி மேளம் அலங்கார மின் விளக்குகளுடன் ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெறும். அதிகாலை 2 மணிக்கு நன்றி திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் அன்பிய ஒருங்கிணைத்தார். அதிகாலை 3 மணிக்கு ஸ்ரீ காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்குகின்ற மாபெரும் கம்பீர வான வேடிக்கை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை நம்முடைய குடும்ப விழாவின் 10ஆம் நாள் நம்முடைய புனிதருக்கான பாதுகாவலர் பெருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுகின்றோம். காலை 9 மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறும். நாளைய விழாவை சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு இறை மக்கள். நாளைய தினத்தில் அனைத்து இறை மக்களும் காணிக்கை பவனியில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவிக்கின்றோம். இன்றும் நாளையும் நமக்கு சிறப்பு நாதஸ்வர மேள கச்சேரி அன்பளிப்பு செய்திருக்கின்றவர்கள் மைரோக்ரோஹெமிக்கல் கம்பெனி திண்டுக்கல், சுகி இண்டஸ்ட்ரீஸ் மதுரை, நாகர்ஜுனு அக்ரிகம் லிமிடெட் ஹைதராபாத், ஹைதராபாத் ஹெமிக்கல் லிமிடெட், எக்ஸல் பல்வர்சிங் கம்பெனி, கேபிஆர் ஃபெர்டிலைசர் கம்பெனி, ராம்குமார் ட்ரேடர்ஸ், ராம்குமார் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்எம் என்டர்பிரைசஸ் சென்னை, பார்மோகெம் இண்டஸ்ட்ரீஸ் சென்னை, பாலாஜி ஃபெர்டிலைசர் மதுரை, கிசான் ஃபெர்டிலைசர் மதுரை, அன்னை மீனாட்சி ஏஜென்சிஸ் மதுரை, எஸ்ஏ ட்ரேடர்ஸ் மதுரை, பாலகுரு விவசாய ஸ்டோர், குமரன் விவசாய ஸ்டோர், சீதாராம் ஏஜென்சிஸ், இந்தியா ஃபெர்டிலைசர், ரவி ஸ்டோர், ஜேபி அண்ட் கோ, செல்வம் விவசாய ஸ்டோர், சாந்தம் ட்ரேடர்ஸ், செல்வா கம்பெனி, நாகா ஏஜென்சிஸ், சடச்சம்மாள் ஸ்டோர், பசீர் ஏஜென்சிஸ், ஹைடெக் அக்ரோஹெமிக்கல், ஜேம் அண்ட் கோ, சேதுராம் இண்டஸ்ட்ரீஸ், மாதா அக்ரோ ஏஜென்சிஸ், சென்ட் மேரிஸ் அக்ரோ லேப், மேரி சுபா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்,
அனைவருக்கும் நம் பங்கு அருட்பணி பேரவையின் பங்கு மக்கள் சார்பாக நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றோம். நம்முடைய குடும்ப விழாவின் மகிழ்வில் இன்று அருளாளர் தேவ சகாயமே என்கின்ற குறுந்தகடு சீடியானது வெளியிடப்படுகின்றது. இந்த சீடியை வெளியிட்டு எங்கள் மகிழ்ச்சியை இரட்டி பார்க்க வேண்டும் என்று பாசத்திற்குரிய பேரற்பணி சாலமோன் அவர்களை பணிவோடு வேண்டுகின்றோம். சிடியின் முதல் பிரதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பங்கு அருட்பணி பேரவை துணைத் தலைவர் பாசத்திற்குரிய பிரான்சிஸ் அவர்களை உதவி ஆய்வாளர் ஓய்வு அன்னாரை அன்போடு கேட்டு பணிவோடு முதல் பிரதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றோம். சிடியின் இரண்டாவது பிரதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மண்ணின் மைந்தர் அருட்தந்தை சாமுவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருளாளர் தேவ சகாயம் வாழ்க்கை வரலாறு எளிய வடிவில் என்கின்ற ஒரு புத்தகமானது எழுதப்பட்டிருக்கின்றது. அதனை வெளியிட்டு எங்கள் மகிழ்ச்சியை இரட்டி பார்க்க வேண்டும் என்று நம்முடைய பேரருட்தந்தை சாலமோன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாசத்திற்குரிய நம்முடைய பங்கு அருட்பணி பேரவை உறுப்பினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சைமன் ஜான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். புத்தகத்தின் இரண்டாவது பிரதியை பேராசிரியர் அருட்தந்தை அன்பரசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய பேரருட்பணி சாலமோன் அவர்களுக்கும் நினைவு பரிசை அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள் வழங்குகின்றார்கள். அன்புடன் பெற்றுக்கொள்ள பணிவோடு வேண்டுகின்றோம். அருமையான தேவசகாயங்களை பற்றிய புத்தகத்தை எழுதிய உங்களுடைய பங்கு தந்தை, அதே போல அருளாளர் தேவசாயம் என்ற குறுந்தகடையும் வெளியிட்டவர் உங்களுடைய பங்கு தந்தை. அருளாளர் தேவசகாயம் நம்முடைய மண்ணிலே பிறந்து வளர்ந்து நல்ல கிறிஸ்துவ வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுத்து வாழ்ந்த அந்த முத்தி பேர் பெற்ற அருளாளரை நாம் அனைவரும் அறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பணியை செய்திருக்கின்றார். தந்தை அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அனைவருக்கும் நன்றிகள். நூற்றி முப்பது பக்கம் 89 பாடுங்கள் பாடுங்கள் பாக்கள் பாடுங்கள், தூங்கள் 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 பூக்கள் தூங்கள், அழகிய ஆலயம் பாருங்கள், அழகிது அழகிது ஆடுங்கள், பாடுங்கள் பாடுங்கள் பாக்கள் பாடுங்கள், தூங்கள் 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 பூக்கள் தூங்கள்.
பலவாய் காத்திருந்தோம் ஆண்டவரை வேண்டி, திட்டங்கள் தீட்டிய தேடல் கொண்டோம் கூட்டங்கள் கூட்டிய கூட்டம் கொண்டோம். தொன்று தொட்ட எளியவர் ஒன்றுபட்ட செயல் இதுவே. கனவின்று நனவானதே, இன்ப கனவின்று நனவானதே, பாடுங்கள் 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 பாக்கள் பாடுங்கள், தூங்கள் 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 பூக்கள் தூங்குங்கள். அழகிய ஆலயம் பாருங்கள், அழகிது அழகிது ஆடுங்கள், பாடுங்கள் 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 பாக்கள் பாடுங்கள், தூங்கள் 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 பூக்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே. எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அதிர்ஷ்ட சவேரியாரே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
சிறந்தவர். யாருது? ஆர்மைக்கு